இந்தியாவிற்கு எதிரான அகமதாபாத் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 480 ரன்கள் குவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளிடையில் நான்காவது மற்றும் கடைசி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி அகமதாபாத்தில் நடைபெற்று வருகிறது. ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் என்ற நிலையில் இரண்டாம் நாள் ஆட்டத்தை தொடங்கியது. கவாஜாவும் கிரீனும் இந்தியர்களின் பந்துவீச்சு வியூகங்களை சாதுரியமாக சமாளித்து ரன் குவித்தனர். சதமடித்த கேமரான் கிரீன் 114 ரன்களில் ஆட்டமிழந்தார். இந்த ஜோடி 5வது விக்கெட்டிற்கு 208 ரன் சேர்த்தது. கவாஜா இரட்டை சதம் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 180 ரன்னில் அக்சர் பட்டேல் பந்தில் ஆட்டமிழந்தார். பின்னர் வந்த வீரர்களில் லயன் 34 ரன்களும் டாட்மர்ஃபி 41 ரன்களும் எடுத்தனர். ஆஸ்திரேலியா 480 ரன்களை குவித்து முதல் இன்னிங்ஸை இழந்தது. இந்திய தரப்பில் அஸ்வின் 6 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். ஷமி 2 விக்கெட்டும் ஜடேஜா அக்சர் பட்டேல் தலா 1 விக்கெட்டும் எடுத்தனர். அடுத்து பேட்டிங்கை தொடங்கிய இந்தியா இரண்டாம் நாள் ஆட்ட முடிவில் விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்திருந்தது. தற்போதைய நிலையில் ஆஸ்திரேலியா 444 ரன் முன்னிலையுடன் வலுவான நிலையில் உள்ளது. ஆஸ்திரேலிய வீரர் பேட் கமின்ஸின் தாயார் காலமாகிவிட்டதால் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பிற ஆஸ்திரேலிய வீரர்கள் கையில் கருப்பு பட்டை அணிந்து விளையாடினா்.